சாகர் டிவியிலேருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் திருவையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே பௌர்ணமி விழாவிற்காக வந்திருக்கும் அன்பர்கள்ட்ட அவங்க வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. உங்களுடைய பேருங்க ஐயா? என்னுடைய பேர் யோகானந்த். சரிங்க ஐயா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஐயா? சென்னை குளத்தூர்லேருந்து வரங்கம்மா. நான் ஓங்காரக்குடிலுக்கு நீங்கள் எப்போ வந்தீங்க ஐயா முதல் முதல்ல? 2011 ஐயாவை பார்க்க வந்துருக்கணும். சரிங்க ஐயா, இங்கே வந்து முதல் முதல்ல ஐயாவை சந்திக்கிறப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சுங்க ஐயா? ஐயா வந்து ராமலிங்க சுவாமிகளுடைய அருளடியுமாக ஐயாவை நான் பார்த்தேன். அந்த ஒரு அருளாற்றல் ஐயாவை பார்க்க சொல்ல தான் அது நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சது அது. சரிங்க ஐயா, இப்போ வந்து மற்ற வழிபாடுகளுக்கும் இங்கே ஓங்காரக்குடியில் இருக்கிற சித்தர்கள் வழிபாட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஆமாம். இங்கே நீங்கள் வந்தப்போ அந்த வழிபாட்டை உங்களால் ஏற்றுக்க முடிஞ்சிச்சிங்களாங்க ஐயா? கண்டிப்பாக ஏற்றுக்க முடிஞ்சுது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அந்த உள்ளுணர்வு இந்த மாதிரியான வழிபாட்டில் செய்யக்கூடாது, ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் செய்யணுன்ற சின்ன வயசுலேருந்து அந்த உள்ளுணர்வு இருந்தது. ரெண்டாவது ராமலிங்க சுவாமிகளுடைய ஜோதி வழிபாடை தான் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ஐயாவை பார்த்துலேருந்து ஐயா முழு மனதாக ராமலிங்க சுவாமியோடய முழு அந்த பக்தி சாராம்சம் ஐயா கிட்டே இருந்ததால் அதையே நம்ம கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டோம். சரிங்க ஐயா, இங்கே வந்து ஓங்காரக்குடியில் ஆசானை வந்து ஒரு சாதாரண மனுஷராக இல்லாமல் வந்து எல்லோரும் வந்து அவரை கடவுளாக பார்க்குறாங்க, அந்த மாதிரி உங்களால் பார்க்க முடிஞ்சிச்சுங்களா? கண்டிப்பாக பார்க்க முடியுது. ஐயாவுடைய அருளாற்றல் நம்மளுடைய குடும்பம் சார்ந்து மட்டும் இல்லாமல் நம்ம தொழில், நம்ம வாழ்க்கை முறைகள், நம்மளுடைய பல்வேறு இன்னல்களிலிருந்து மீள சொல்லும் ஐயாவை கண்டிப்பாக கடவுளாக தான் நம்ம பார்த்தாகணும், வேறு வழியே கிடையாது. சரிங்க ஐயா, இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுச்சுங்க ஐயா? கண்டிப்பாக ஐயா வாழ்க்கையில் அவங்க வந்து உங்கள் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் நிகழ்த்திருப்பாங்க. கண்டிப்பாக. அதில் எதனா ஒரு அற்புதங்கள் எங்களுக்காக சொல்லுங்க. பல்வேறு மாற்றங்கள் நமக்கு இருந்தது. பொதுவாகவே நம்ம ஒரு அக்குபஞ்சர் சித்த வைத்தியம் தான் நம்ம செய்கிறோம். ஆனால் அந்த மாதிரி காலகட்டத்துலேயும் ஒரு நோய்வாய்ப்போட ஏற்பாடு சொல்லோ, அந்த நமக்கே வர நோய் வர சொல்லோ மிகப்பெரிய கஷ்டங்கள் உணர முடியும். அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் முடியாத சூழ்நிலை ஒரு முறை உண்டாச்சு. அப்போது ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்ல ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி ஒரு 2 வாரம் வச்சுட்டு உங்களை அப்புறமா தான் அட்மிஷன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஆனால் தாங்க முடியாத சூழ்நிலை. அப்போது லேபில் அங்கே டாக்டர் எழுதி கொடுக்க சொல்லோ லேபில் போய் படுத்துட்டு இருக்கோம், முடியல. அங்கே முடியாத சூழ்நிலை இருக்க சொல்லோ அந்த லேப் வாசல்லே என்னால் உட்கார முடியல, அப்படியே கீழே உட்கார்ந்து மயக்க வரா போல் ஒரு சூழ்நிலை உண்டாச்சு. அப்படியே அங்கே செருப்புலாக இருந்தால் அப்படியே முடியாமல் படுத்துட்டேன். அந்த சூழ்நிலையில் என்னுடைய மனைவி வீட்டில் வந்துட்டு, அம்மா நீ இந்த மாதிரி என்னோட நீ வாழ வேண்டாம், நீ வீட்டுக்கே உங்கள் அம்மாகிட்டே போயிடுமா, என்கிட்ட வந்து நீ இவ்வளோ துன்பப்படுற, நான் இவ்வளோ சோதனையில் நான் உன்னை இங்கே வச்சுன்னு அவசியம் இல்லைம்மா, நீ போய் இருந்துருமா சொல்லிவிட்டேன். அவங்களும் அழுகுறாங்க, நம்ம நல்லதானே செய்கிறோம், ஐயா வணங்குறோம், இந்த மாதிரி சோதனையாக நம்மளுக்கு இருக்கேன்னு சொல்லிவிட்டு அவங்களும் புண்படுறாங்க. இவங்க எல்லாருமே ஒரு கடைக்கு போய் அவங்க பொருள்லாம் வாங்க போயிட்டாங்க. அந்த டைமில் சரியான நேரம் மனசு சொல்லுது, ஒரு 3 நாளாக இந்தோட நோயால் நான் பூஜை வேறு பண்ணல, 3 வாரம் 1 வாரம் மேலே இருக்கும். டெய்லி நித்திய பூஜையாக சொல்லக்கூடிய சித்தர்கள் போற்றி தொகுப்பை நான் முழுசாக பண்ணலை. அந்த டைமில் நீ சித்தர்கள் போற்றி தொகுப்பு எடுத்து பூஜை பண்ணுன்னு சொல்லிவிட்டு மனசு சொல்லுது. உடனே அந்த நேரத்தில் சித்தர்கள் போற்றி தொகுப்பு படித்து முடித்த உடனே தான் கண்ணீர், அது வரைக்கும் கண்ணீரே வராது, தானாகவே ஒரு கண்ணீர் வருது. ஐயா என்னை காப்பாற்றுங்க, நான் ரொம்ப துன்பப்படுறேன் தாயே, என்னால் வலியும் தாங்க முடியல, ஒரு நம்ம இருப்போமான்ற ஒரு சூழ்நிலையே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போது அந்த காலகட்டத்தில் ஐயா விழுந்து வணங்கினவொடனே அங்கே உண்டாகக்கூடிய அந்த பெரிய பிரச்சனை தானாகவே உடஞ்சி எல்லாம் சரியாகும். அவ்வளோ பெரிய அருளாற்றல். அப்போது நம்ம வைத்தியனாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் மேலே இறைவன் வந்து நம்மளை ஒரு பெரிய வைத்தியநாதனாக இருந்து நம்மளை வழி நடத்துகிறார். உணர்வோடும் உணர்ச்சியோடும் ஐயா சொல்கிற மாதிரி நாடி நிறங்களோடும் கலந்து என்னை வழி நடத்துதாயே ஐயா சொல்கிற மாதிரி உண்மையாகவே ஐயா உணர்வோடும் உணர்ச்சியோடும் நாடி நிலமையோடும் நம்ம பூஜை செய்ய சொல்லியும் நம்ம செய்கிற தொண்டாலையும் ஐயா நம்ம கூடவே கண்டிப்பாக இருக்காங்க. அந்த காலகட்டத்திலையும் நம்ம உணர்ந்திருக்கோம். அதேமாரி பல்வேறு துன்பங்களும் சரி தானாகவே அந்த பூஜைகள் மூலிமா நம்மளை உணர்த்துகிறாங்க. பல்வேறு கட்டங்கள் இந்த மாதிரி இருக்குமா? சரிங்க ஐயா, இப்போ வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து பாவ புண்ணியம் தான் வந்து நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயா. ஆமாம். அதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உணர்ந்துருக்கீங்க ஐயா? கண்டிப்பாக நம்ம வைத்தியத்துறையிலே இப்போ பல்வேறு காலகட்டத்தில் நம்ம பேஷண்ட்கிட்டலாம் சரி, ஒரு காலகட்டத்து மேலே நம்மளுடைய பொருளாதாரம் சம்பாதிக்கணும், அதிகமாக சம்பாதிக்கணும், அதிகமாக சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தில் வந்து காப்பாற்றிக்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்வுணர்வு நம்ம ஒரு காலகட்டத்தில் இருந்தது. ஆனால் எப்போ இந்த நம்ம ஐயாவை வணங்க ஆரம்பித்தோமோ,
ராமலிங்க சுவாமிகளை ஐயாவை பார்த்தோமோ, முருகப்பெருமானை ஐயா வணங்க ஆரம்பித்தோமோ, அந்த காலகட்டத்தில் அந்த உள் உணர்வு, உள் மாற்றங்கள், நம்ம ஏற்படக்கூடிய பணம் தான் ஒரு பெரிய குறிக்கோளாக இருக்கிறது வந்து மாற்றம் நிகழ்து. அப்போது அந்த டைமில் உடனே அதுக்கான தண்டனைகளும் நிறைவேறும். அப்போது சித்தர்கள் போற்றி தொகுப்பில் தான் மட்டும் இல்லாமல் உடனே நீ செய்கிற தப்பு சொல்லிட்டு உணர்த்தது நம்ம ஐயா கிட்ட வந்ததுலேருந்து தான் அதையும் உணர ஆரம்பித்தது. சரிங்க ஐயா, இப்போ வந்து நீங்கள் என்னென்ன தொண்டுகளில் செஞ்சுட்டு வரீங்க ஐயா? இப்போது தினம் தினம் வந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் செய்கிறோம், ஜீவராசிகளுக்கு அதே போல் தொண்டுகள் செய்கிறோம். காக்காய்க்கு காராபுந்தி போடுறது, மாட்டுக்கு பசுமாட்டு பழங்கள் கொடுக்கறது, அன்னதான கஞ்சி ஒரு தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம். இப்போ வந்து அன்னதானமாக செய்கிறோம். கஞ்சியாக செஞ்சிருந்தது இப்போ அன்னதானமாக செஞ்சுட்டு இருக்கோமா. சரிங்க, எந்தெந்த இடங்களில் செஞ்சுட்டு வரீங்க ஐயா? சென்னை குளத்தூரில் செஞ்சுட்டு வரோம். நிறையா வீடு வீடாக இருக்கிற மாட்டுக்கு போய் செய்கிறோம். இப்போ முருகப்பெருமான் வந்து நம்ம கோவிலாக கட்டியிருக்கோம், கோவில் கட்டி, ஆனால் ஐயா எல்லா கோவிலும் செய்கிற மாதிரி பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் செய்யாமல் ஜோதி வழிபாடாக நம்ம ஐயாவுடைய திருவுருத கோயிலில் வச்சு, இங்கே என்ன மாதிரி முருகப்பெருமான் தவக்கோலத்தில் இருக்காலோ அதே போல் வெளியே அதே போல் சிலை வடித்து, அதே போல் அங்கே ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும் செஞ்சுட்டு வரோம். ஐயாவோட ஆசைகளை அது பெரிய முடிவில் நடக்கும் என்று நம்ம வேண்டிக் கொள்கிறோம். சரிங்க, அந்த கோயில் கட்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க, எந்த இடத்துல இருக்கங்க ஐயா அந்த கோயில்? சென்னை கொளத்தூர் எட்டேரியில் இப்போ வந்தீங்கன்னா கடப்பா ரோடு உள்ள அந்த கோவில் வந்து இருக்குது, முருகன் கோயில். சரிங்க, இப்போ இந்த அன்னதான முருகன் கோயில் தெரு, அந்த அன்னதானங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குங்க ஐயா? ஐயா வந்து முக்கியமாக வலியுறுத்தது வந்து அன்னதானம் தான் சொல்கிறாங்க. ஆமாம், இந்த அன்னதானம் செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குங்க ஐயா? அன்னதானம் ஆரம்பத்தில் செய்ய செய்ய கொஞ்சம் நம்ம நிறைய செலவு பண்ணுறோமோ, சுற்றி இருக்க சொந்த பந்தங்கள் முதல் நம்ம வீட்டிலே வந்து நிறைய அந்த ஒரு பூசல் உளைச்சல் இருந்தது. என்னங்க நீங்கள் சம்பாதிக்கலாம், இப்படியே நீங்கள் காசெல்லாம் காலியாகிட்டீங்க போலது, நம்ம குடும்பம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஆனால் அந்த வறுமை ஒன்று வரும் பார்த்தீங்களா, அப்போ ஒரு ஏதோ ஒரு விதத்தில் யாரோ விதத்தில் வந்து உதவி செய்கிற மாதிரி உடனே அதுக்கான வருவாயும் வரும், நம்ம குடும்பத்தோடைய சூழ்நிலையும் மாறுதை நம்ம கண்கூடாக பார்க்குறோம், பொருளாதாரம் பிரச்சனையும் நீங்குது, கண்டிப்பாக நடக்குது. பூஜையும் அந்த புண்ணியமும் வந்து கண்டிப்பாக வந்து ஐயாவோடைய அருள் வடிவமாக இருந்து நம்ம குடும்பத்தை வந்து நிலைநிறுத்துது. வார வாரந்தோறும் நம்ம அது ஐயாவுடைய பூஜையை நம்ம அங்கே கோவிலில் நடத்தி அங்கேயும் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு சின்ன அளவில் ஒரு பிரசாதமாக கொடுக்குறோம், அதையும் பண்ணுறோம். இந்த பூஜை நடத்துகிறப்ப வந்து ஓங்கரகுடியில் சார்பாக நடத்துகிறோம்னு சொல்லி, ஏன்னா சித்தர்கள் வழிபாடு அந்த மக்கள் வந்து பூஜை செஞ்சுருக்க மாட்டாங்க. புதுவிதமான ஒரு பூஜை நடத்துகிறப்ப அங்கே உள்ள மக்கள் இந்த பூஜையை எப்படி பார்க்குறாங்க ஐயா? அது சாதாரணமாக ஒரு முருகன் கோவில் என்று சொல்ல சொல்ல எல்லோரும் வராங்க, சித்தர்கள் போற்றி தொகுப்பு என்று சொல்ல சொல்ல புதுமையாக அவங்க பார்க்குறாங்க. ரெண்டாவது ஐயாவுடைய இந்த மாதிரி சமாசாரம்லாம் இருக்குது, சித்தர்கள் இந்த மாதிரி வணங்கினா நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம், ரெண்டாவது மரணத்தையே வந்து வெல்லலாம், அது மட்டும் இல்லாமல் நோய் நொடியெல்லாம் வாழலாம், குடும்ப கஷ்டங்கள்லேருந்து விலகலாம். பொதுவாக ஒரு ஜாதகம் தான் நம்ம எல்லோரும் பார்ப்போம், ஜாதகம் பார்ப்போம், வாஸ்து பார்ப்போம், சம்பிரதாயம் பார்ப்போம், பல ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறனா கூட ஏதோ ஒரு விதவை பெண் எதிரில் வந்துட்டா பாருன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு உள்ளத்தில் ஒரு கீழ்த்தரமான எண்ணங்கள், சித்தர்களை வணங்க ஐயோ பாவம் அந்த அம்மா ஏதோ வயதானவங்க போகிறாங்க சொல்லிட்டு நினைக்கக்கூடிய அந்த அருள் இந்த ஐயா நம்ம ஐயா வணங்க சொல்ல தான் சாஸ்திர சமுதாயம்லாம் பார்க்கக்கூடாது, உண்மையாக இருக்கணும், எல்லாருமே சமமாக பார்க்கணுன்றது இதில் தான் தெரிய ஆரம்பிச்சுது. ஜாதக சமுதாயம்லாம் நம்ம பார்க்குறது இல்லை, நம்ம ஐயாவே எல்லாமே என்ற ஒரு கொள்கையில் ஐயா தான் முருகப்பெருமானை நம்ம நினைக்கிறோம், அது ஐயாவுடைய அருளே அதை தொடர்ந்து நம்ம நினைக்கிறோம். சரிங்க ஐயா, இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு வேறு எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்கள் ஐயா. இதை பார்த்துருக்க மக்கள் நம்ம சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு இதுவும் இல்லை, ஆனால் இருந்தாலும் மக்களுக்கு நம்ம சொல்கிறதுனா பல்வேறு கோவில்கள் போவதோட ஞானிகளை வணங்கிறது மிகப்பெரிய அருளாற்றலாக விளங்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐயாவை முருகப்பெருமானை ஏற்றுக்க சொல்லும், குரு மூலிமா முருகப்பெருமானை நம்ம ஐயாவை பார்க்க சொல்ல எல்லா வித அருளாற்றலும் கிடைக்கும், பல்வேறு கஷ்டங்களிலிருந்து நம்ம விடுபடலாம். மேலும் சித்தர்கள் போற்றி தொகுப்பையும் பூஜையும் அன்னதானத்தையும் செஞ்சால் எல்லா வித நன்மையும் கிடைக்குமா என்றதான் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த பூஜை மூலம். ரொம்ப நன்றிங்க, உங்களுடைய அனுபவத்திலேருந்து இவ்வளோ நேரம் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கோங்க. நன்றி.